வணக்கம். இப்போ வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து மட்டனை வந்து வாங்கின்னு வந்து நல்லா கழுவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு தாளிப்புக்காக பட்டை ஒன்று வச்சு அது கூட வந்து 2 கிராம்பு வச்சு நல்லா தாளிச்சிட்டு தோர்க்கு பாருங்கள், கிராம்பெலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு மட்டனை நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையானதை எடுத்துக்கின்னு வறுக்கிறதுக்கு இப்போ இதை மீதியாக குழம்பு வச்சிட வேண்டியது தான். கஞ்சாட்டம் நல்லா வெந்துடுத்து பாருங்கள் மட்டன். இப்போ இதை எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். பாருங்க நல்லா சூப்பராக மொர மொரன்னு இருக்கு பாருங்க. நல்லா மிளகா பொடி வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி விட்டுக்கினே இருந்தோம்னா அந்த ஈரம்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்துடுச்சு. நல்லா இதுமாரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் கொடுக்கலாம், நல்லா சாப்பிடலாம், சாப்பிடுவாங்க. இது மாதிரி செய்யுங்க. நன்றி, வணக்கம். இப்போ பாருங்க மட்டன் குழம்பு நல்லா கொச்சிடுத்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சாச்சு. வாசனையாக நல்லா வேக வச்சுருந்த மட்டனை போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு மிளகா பொடி உப்பு போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இறக்கக்குள்ள தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி கிராம்பு போட்டு இறக்கியாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டும் தாளிச்சாச்சு. பாருங்க மட்டன் நல்லா வெந்துருக்குது. இந்த மாதிரி செய்யக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நல்லி இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இப்போ வந்து பூண்டு இஞ்சி கருவேப்பிலை பட்டை பெருஞ்சீரகம் கிராம்பு இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து உரலில் வந்து இடிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கறி வந்து மட்டன் வந்து இப்போ வறுக்கலாம். மட்டன் எப்படி வறுக்கலான்னு பார்ப்போம். மட்டனை வந்து சதச்ச மட்டன் வந்து வாங்கின்னு வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கினு அதை வந்து நம்ம நல்லா இது மாதிரி பூண்டு கிராம்பு பட்டை பெருஞ்சீரகம் கருவேப்பிலை இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்சியில் அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைக்காமல் நம்ம குட்டி உரல்லையே நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கின்னு இப்போ இதை வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம். மட்டன் பச்சையாக வாங்கி அதை நல்லா கொந்தி எடுத்துன்னு வந்து பொடி பொடியாக அதில் வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதுவும் நல்லா நம்ம குழைய வேக வைக்கிறதால அதுவும் வந்து நல்லா பழன்னு குழன்னு நல்லா பல்லு இல்லாதவங்க கூட வயசானவங்க சாப்பிட்லாம், குழந்தைங்க சாப்பிட்லாம். அந்த மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நான் இது எப்படி செய்யலான்னு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பாருங்கள்.